வீட்டின் சுவருக்குள் கேட்ட முனகல் சத்தம். உடைத்து பார்த்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. வெளியான புகைப்படங்கள். பாகிஸ்தானில் கடுமையான பனிப்பொழிவு. தற்போதைய நிலவரம் என்ன? அரசின் ஒற்றை அறிவிப்பால் பெரும் கலவரம். 164 பேர் பலி, பலர் படுகாயம். சீன விண்கலம் மூலம் நிலவில் தண்ணீர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அமெரிக்காவில் வீடு ஒன்றில் திருட முயன்ற திருடன் வீட்டின் சுவருக்குள் மாட்டிக்கொண்ட சம்பவத்தின் புகைப்படம் இடையத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் மேரிலாண்டில் உள்ள மெட்ரோகிராமி கவுண்டியில் இருக்கும் சில்வர் ஸ்பிரிங் பகுதியில் இருக்கும் வீடு ஒன்றில் கடந்த 8 தேதி சனிக்கிழமை அதிகாலை நேரத்தில் அந்த வீட்டின் உரிமையாளருக்கு ஏதோ ஒரு முனகல் சத்தம் ஒன்று கேட்டுள்ளது. இதனால் அவர் உடனடியாக போலீசாரை அழைக்க போலீசார் உடனடியாக அப்பகுதியை அடைந்துள்ளனர். அதன்பின் வீட்டை சோதனை செய்தபோது வீட்டின் புகைப்போக்கி இருக்கும் இடத்தில்தான் சத்தம் வருவதை போலீசார் கண்டுபிடித்தனர். அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது அந்த புகை கூட்டினுக்குள் திருடன் ஒருவர் சிக்கிக் கொண்டிருப்பதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள் போலீசார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள முழியில் கடும் பனிப்பொழிவு காரணமாக இதுவரையில் 22 பேர் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பிரபல மலை வாசஸ்தலமான முழியில் கடந்த திங்கட்கிழமை முதல் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்த நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் பனிப்பொழிவில் சிக்கி சுமார் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் 10 பேர் ஆண்கள், 2 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் உள்ளடங்குகின்றனர். நூர்சுல்தான் மத்திய ஆசிய நாடுகளில் ஒன்றான கஜகஸ்தானில் கடந்த சில நாட்களாகவே பெரும் கலவரம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சோவியத் யூனியன் வீழ்ந்த சமயத்தில் உருவான நாடுகளில் ஒன்று கஜகஸ்தான். மத்திய ஆசிய நாடுகளில் ஒன்றான கஜகஸ்தான் அதிக எண்ணெய் வளமிக்க நாடுகளில் ஒன்றாகும். புத்தாண்டு சமயத்தில் வாகனங்களுக்கான எரிபொருள் விலையை அந்நாட்டு அரசு 2 மடங்கு உயர்த்தியது. இது அந்நாட்டு மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோடு அங்கே பல போராட்டங்கள் ஏற்பட்டு 164 பேர் இதுவரை பலியாகியுள்ளனர். நிலவில் ஆய்வு செய்வதற்காக சீனா கடந்த நவம்பர் மாதம் சாங்கோ 5 என்ற விண்கலத்தை விண்ணுக்குவியது. இந்த விண்கலம் நிலவில் மத்திய உயர் அட்சய ரேகை பகுதியில் தரையிறங்கியது. அந்த விண்கலத்தின் லேண்டரில் உள்ள கருவி நிலத்தின் தரைப்பரப்பில் பாறையில் நிறமாலை பிரதிபலிப்பை அந்த இடத்திலேயே படம் பிடித்தது. பின்னர் 1731 கிராம் கொண்ட பாறை மாதிரிகளுடன் அந்த விண்கலம் பூமிக்கு திரும்பியது. அந்த பாறை மாதிரியை சீனாவை சேர்ந்த அறிவியல் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது நிலவின் தரைப்பரப்பில் உள்ள பாறை படிவங்களின் ஒரு டன்னுக்கு 120 கிராம் தண்ணீர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சந்திரனின் நிலப்பரப்பில் அதிக ஈரப்பதனுக்கு சூரிய காற்று காரணமாகும். அதுதான் தண்ணீரை உருவாகும் ஹைட்ரஜனை கொண்டு வந்ததாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். வீட்டின் சுவருக்குள் கேட்ட முனகல் சத்தம். உடைத்து பார்த்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. வெளியான புகைப்படங்கள். பாகிஸ்தானில் கடுமையான பனிப்பொழிவு. தற்போதைய நிலவரம் என்ன? அரசின் ஒற்றை அறிவிப்பால் பெரும் கலவரம். 164 பேர் பலி, பலர் படுகாயம். சீன விண்கலம் மூலம் நிலவில் தண்ணீர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது.